கரிசலாங்கண்ணி, சர்க்கரை வள்ளி கிழங்கு, பிரியாணி இலை, குடைமிளகாய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், பீட்ரூட், சுண்டக்காய், முள்ளங்கி, கத்தரிக்காய் போன்ற உணவுகளின் பிரமிக்க வைக்கும் மருத்துவ குணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கரிசலாங்கண்ணி மிக உன்னதமான மூலிகைகளில் ஒன்றுதான் இந்த கரிசலாங்கண்ணி. இது வள்ளலா சொன்ன 5 முக்கிய காயக்கல்ப மூலிகைகளில் முதன்மையானது. தினசரி 4 கரிசலாங்கண்ணி இலைகளை சாப்பிட உடலின் ராஜ உறுப்புகளான கல்லீரலும் மண்ணீரலும் பலப்படும். இதனால் மஞ்சட்காமாலை மற்றும் நீரிழிவு உள்ளிட்ட நோய்கள் வராமல் தடுக்கும். கரிசலாங்கண்ணியை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி பயன்படுத்த தலைமுடி உதிர்வதை நிற்கும். மேலும் தலைமுடியும் நன்கு கருமையாக வளரும். பிரியாணி இலை. மருத்துவ குணம் கொண்ட பிரிஞ்சி இலைகளில் பொட்டாசியம், தாமிரம், மக்னீசியம், நாகம், கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இவை உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியவை. இந்த பிரியாணி இலையானது மன ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது. பல காரணங்களால் உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டிருந்தால் இரவில் தூங்கும் முன் 2 இலைகளை எடுத்து அதை எரித்து உங்கள் அறையில் வைக்கவும். இதன் புகையை மணப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். நீரிழிவு நோய்க்கும் சிறந்தது. நீரிழிவு நோயாளிகளுக்கு பிரியாணி இலைகள் மாமருந்தாகும். இது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால், குளுக்கோஸ் மற்றும் டிரைகிளிசரைட் அளவை குறைக்கின்றது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து பொடி செய்து 1 சாப்பிடலாம். உங்கள் இரத்த சர்க்கரை அளவும் கட்டுக்குள் வரும். மூச்சு திணறலை குறைக்கும். உங்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் கண்டிப்பாக பிரிஞ்சி இலைகளை சாப்பிடுங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் பிரியாணி இலைகளை போட்டு கொதிக்க வைக்கவும். பின் அந்த நீரால் துணியை நனைத்து மார்பில் வைப்பதன் மூலம் சுவாச பிரச்சனைகள் நீங்கும். சோர்வு நீங்கும். நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்ந்தால் பிரியாணி இலைகளை பயன்படுத்துங்கள். ஏனெனில் இதன் வாசனை காரணமாக இதை கொண்டு எடுக்கும் அரை மாத்திரப்பினால் உடல் தளர்வடைகின்றது. இதன் காரணமாக மனதுக்கும் நிம்மதி கிடைக்கும். தொற்று நோயை தடுக்கும். பிரியாணி இலைகள் பல தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. சளி, ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க கஷாயமாக குடிக்கலாம். பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் அனைத்து வகையான விட்டமின்களும் தாது உப்புகளும் தக்க அளவில் இருப்பதனால் தொற்று கிருமிகள் தாக்காமல் உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றது. மஞ்சள் காமாலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு சிறந்த மருந்தாகும். மேலும் நீரிழிவு நோயாளிகள் பாகற்காய்க்கு மாற்றாக இதை சேர்த்து கொள்ளலாம். பீர்க்கங்காயின் இலை, விதைகள், வேரென அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிரம்பியது. பீர்க்கங்காய் இலைகளை சாராக்கி சிறிது நேரம் சூடுபடுத்தி அதில் 1 தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும். அதனை அடுத்து சொறி, சிரங்கு, நாட்பட்ட புண்கள், காய்ச்சல் உள்ளவர்கள் பீர்க்கங்காய் சாம்பார் வைத்து சேர்த்துக் கொள்ளலாம். புண்கள், சொறி, சிரங்கு உள்ள இடங்களில் இணைச்சாற்றை தடவி வந்தால் சட்டென்று அவை மறைந்துவிடும். குடைமிளகாய். குடைமிளகாயில் லுடோனின் அதிக அளவில் உள்ளது. இந்த ஊட்டச்சத்து மட்டுமல்லாது குடைமிளகாய் பல்வேறு சத்துக்களை கொண்டது. பூஞ்சை காளான், பக்டீரியா எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு தடுப்பு, ஆக்சிஜனேற்ற மற்றும் நோய் எதிர்ப்பு தூண்டுதல் போன்ற பண்புகளை வெளிப்படுத்தும் உயிரியக்க சேர்மங்கள் அதிகம் நிறைந்தது இந்த குடைமிளகாய். நீரிழிவு எதிர்ப்பு மற்றும் நரம்பியல் செயற்பாடுகளுக்கும் குடைமிளகாய் நல்லது. பூசணிக்காய். பூசணிக்காயில் லுடியோனின் என்ற சத்து அதிகம் உள்ளது. நாம் வழக்கமாக பயன்படுத்தும் பரங்கிக்காய், பூசணிக்காய், சிவப்பு பூசணி என பூசணியின் அனைத்து வகைகளிலும் லுடோனின் எனப்படும் லுடியோனின் அதிகம் உள்ளது. இது நரம்பியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். முக்கிய நுண்ணூட்ட சத்துக்களில் ஒன்று வோக்கோஸ் ஆகும். இதில் லுடோனின் மற்றும் ஃபோலேட் ஆகிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. வோக்கோஸ் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது. மன ஆரோக்கியம் மற்றும் நமது உடலின் ஆற்றலை மேம்படுத்தும் வேலையை செய்கின்றது. பீட்ரூட். பீட்ரூட்டில் அதிக அளவில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B1 இருப்பதனால் இது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கின்றது. மேலும் இது இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்கின்றது. பீட்ரூட் ஜூஸில் உள்ள நைட்ரேட்ஸ் இரத்த நாளங்களை விரிய செய்து உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஆற்றல் உள்ளது. இதனால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். இதய நோய்கள் வரும் அபாயம் குறைவதனால் இது உடலுக்கு மிகவும் நன்மையானது. பீட்ரூட்டில் ஆக்சிஜனேற்றுக்கள் நிறைந்திருப்பது மட்டுமல்லாது பல ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன.
மேலும் இது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மைகளை அகற்ற உதவுகின்றது. பீட்ரூட் ஜூஸ் குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு உதவுகின்றது. தினமும் 8 ounces வரை பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதனால் கிஸ்டாலிக் டயஸ்டாலிக் போன்ற இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது. பீட்ரூட் ஜூஸ் உள்ள நைட்ரேட்ஸ் இரத்தத்தில் கலக்கும் போது நைட்ரிக் ஆசிடாக மாறுகின்றது. இது இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்கின்றது. பீட்ரூட்டில் உள்ள ஃபைபர் பாக்டீரியன் கல்லீரலால் வடிக்கப்பட்ட நச்சுத்தன்மையை சுத்தம் செய்கின்றது. இதனால் உடல் அவற்றை மீண்டும் உறிஞ்ச முடியாது. மேலும் நச்சுத்தன்மையை அகற்றும் செயற்பாட்டில் பீட்ரூட் ஜூஸ் உதவியாக இருக்கின்றது. கத்தரிக்காய். கத்தரிக்காய் உண்பதால் வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்பாதம், சளி, பித்தம், தொண்டை கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடற்பருமன் முதலியவற்றை குணப்படுத்தலாம். கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டவும் சளி இருமலை குறைக்கவும் செய்கின்றது. முதற்கட்டுக சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை பெற்றது. கத்தரிக்காயில் அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து கொண்டது. மேலும் இதில் 1 cup கத்தரிக்காயில் 35 calories மட்டுமே நிறைந்துள்ளன. இதனால் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. தூக்கமின்மை மற்றும் பிற தூக்க கோளாறுகளை குணப்படுத்த கத்தரிக்காயை சாப்பிடலாம் என ஆயுர்வேதம் பரிந்துரைக்கின்றது. சளி இருமலை குறைக்கக்கூடிய மருந்தாக இந்த கத்தரிக்காய் உள்ளது. மேலும் இது உடலில் அதிகமாக சேரும் இரும்பு சத்தினை சமப்படுத்தவும் உதவுகின்றது. கத்தரிக்காயில் உள்ள போட்டோ நியூட்ரிஷன்ஸ் நிலைமாற்றலை அதிகரிக்க செய்யும். பிஞ்சு கத்தரிக்காயை சாப்பிடுவதன் மூலம் உடற்பருமனையும் குறைக்க முடியும். மேலும் மூளை செல்களை வலுப்படுத்தவும் இது உதவுகின்றது. கத்தரிக்காயில் விட்டமின் பி சத்து உள்ளதனால் இதய நோய்கள் வராமல் தடுக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கில் பீட்டா கேரோட்டின் சத்துக்கள் அதிகம் இருக்கின்றன. இவை கண்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே ஒருவரின் கண் பார்வை குறைபாடுகளை சரி செய்ய மற்றும் பார்வை திறனை மேம்படுத்த உணவில் சர்க்கரை வள்ளி கிழங்கினை சேர்த்துக் கொள்ளலாம். சுண்டக்காய். இரத்த சோகை சுகர் இருக்கா, சுண்டக்காயை கண்டா விட்டுறாதீங்க. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த சுண்டக்காய் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்களை உள்ளடக்கியது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான விட்டமின் சி அதிகமாக உள்ளது. ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளிக்கு நிகரான விட்டமின் சி இந்த சுண்டக்காயில் உள்ளது. சுண்டக்காய் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. குறைந்த ஹீமோக்ளோபின் உள்ளவர்களுக்கு சுண்டக்காய் ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனெனில் இவை இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் இரத்த சோகை மற்றும் அதனுடன் தொடர்புடைய கோளாறுகளை தடுக்கவும் உதவுகின்றது. இரும்பு சத்து குறைபாட்டின் விளைவாக இரத்த சோகை பல மக்களுக்கு ஒரு பெரிய பொது சுகாதார பிரச்சனையாக உள்ளது. இது செரிமான பிரச்சனைகளுக்கும் நல்லது. வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை மற்றும் அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்று வலி போன்ற பல விதமான பிரச்சனைகளை தீர்க்கின்றது. சுண்டக்காய் பொதுவாக கசப்பாக இருப்பதனால் இவை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோயை தடுக்கவும் சிறந்தவை. சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பொதுவான நோய்களில் இருந்து உடலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. இவை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இருதய நோய்களை தடுக்கவும் சிறுநீரக செயற்பாட்டுக்கும் உதவுகின்றன. கர்ப்பமாக இருக்கும் மாதவிடாய் அல்லது மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு சுண்டக்காய் இந்த பிரச்சனைகளின் பக்க விளைவுகளை எதிர்த்து போராட உதவும் பல நன்மைகளுடன் வருகின்றது. இது வளர்சிதை மாற்றத்தை கட்டுக்குள் வைத்திருக்கின்றது. மேலும் சில வகையான புற்றுநோய்களை தடுக்க உதவுகின்றது. சுண்டக்காய் ஒரு இயற்கை பாக்டீரியா எதிர்ப்பு. எனவே எமது அன்றாட உணவில் சுண்டக்காய் அதிகம் சேர்த்து ஆரோக்கியமாக இருங்கள். முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரையானது இரப்பை கோளாறு, சிறுநீரக நோய்கள், மூலக்கழுப்பு, மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய்கள், மலச்சிக்கல், கல்லீரல் கோளாறு, இருதய நோய்கள் போன்றவற்றை குணப்படுத்தும். வயிற்று வலி இருப்பவர்களுக்கு முள்ளங்கி கீரையை 1 pinch எடுத்து அதை வெந்தயம் ஊற வைத்த நீரில் அரைத்து சாப்பிட்டால் தீராத வயிற்று வலி இருந்த இடம் தெரியாமல் குணமாகும். கிட்னியிலோ அல்லது கிட்னியின் பாதையிலோ சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் முள்ளங்கி கீரை சாற்றை தொடர்ந்து 21 days குடித்தால் கரையாத சிறுநீரக கற்களும் கரைந்து ஆரோக்கியம் மேம்படும். சரியாக யூரின் போகாமல் அவதிப்படுவோர் முறையாக சிறுநீர் பிடித்தலுக்கு முள்ளங்கி கீரையுடன் 1 spoon பார்லியை வேக வைத்து சாப்பிட்டால் சிறுநீரகம் தாராளமாக பிரிந்து அந்த பிரச்சனையே இல்லாமல் போகும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஷேர் பண்ணிக்கோங்க.